நாட்டின் பாதுகாப்பு தொடர்புடைய ஒரு சில இடங்களை தவிர தனியாருக்கு எங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கு தேவையானதை தொலைநோக்கு பார்வையுடன் அரசு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார். கோவை தனியார் நட்சத்திர விடுதியில் ஸ்டார்ட் அப் அகாடமி சார்பில் தமிழகத்தின் சிறந்த சுய தொழில் நிறுவனங்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய நிர்மலா சீதாராமன், கோவையில் புதிய தொழில் முனைவோர் உருவாவது அதிகரித்து வருவதாகவும் கோவை ஸ்டார்ட் அப் துறையில் முன்னோடியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். வேலை வாய்ப்பு இருந்தால்தான் நம்ம நாட்டில் சின்ன சின்ன தொழில்களுக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு பேங்க்லயும் நாங்க பேசிட்டே இருக்கோம், யாருக்கு எங்க சப்போர்ட் கொடுக்கணும், கொடுங்க, எங்க இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்கணுமோ நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்கெல்லாம் ஸ்டேட் சாவரன் கேரண்டி கொடுத்து அவங்களை குறைக்க வைக்கணுமோ கொடுக்கணும், லெஜிஸ்லேட்டிவ்லி என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அதையும் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு பல வித கோணங்கள்ல யோசிச்சுட்டு தொழில் வாழணும். நம்ம நாட்டின் அதுதான், சின்ன தொழில் தான் நம்ம நாட்டை ஒரு முதுகெலும்பா காப்பாத்திருக்கு. அந்த ஒரு பிரின்சிபல்ல தான் பிரதமர் மோடி செயல்படுறாரு. டெல்லி ஷாஹின்பாக் பகுதியில் ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் கட்டிடங்களை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து புல்டோசர் முன்பு அமர்ந்து எம்எல்ஏ உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக டெல்லி ஷான்கி பாக் பகுதியில் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அங்கிருக்கும் இஸ்லாமியர்களின் கடைகளை அகற்ற வேண்டும் என பாஜகவினர் கூறி வந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி டெல்லி மாநில பாஜக தலைவர் ஆதேஷ் குப்தா ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு மாநகராட்சி மேயர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனையடுத்து வடக்கு டெல்லியில் உள்ள ஜஹாங்கீர்பூரியில் இஸ்லாமியர்களின் கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் புல்டோசர் கொண்டு அகற்றினர். அப்போது உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததால் கடைகளை அகற்றும் பணி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் டெல்லி ஷான்கிபாத் பகுதியில் கட்டடங்களை இடிக்க திங்கட்கிழமை காலை புல்டோசர் வந்தது. அப்போது காங்கிரஸ் தொண்டர்கள் புல்டோசர் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆம் ஆத்மியின் ஓக்லா தொகுதி எம்எல்ஏ அமானுல்லா கான் அப்பகுதியில் ஆக்கிரமிப்புகள் எதுவும் இல்லை என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கட்டடம் ஒன்றுக்கு வர்ணம் தீட்ட வைக்கப்பட்டிருந்த சாரக்கட்டை அதிகாரிகள் அகற்ற முயன்றனர். அதனை தடுத்து நிறுத்திய அமானுல்லா கான் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களே அகற்றும்படி செய்தார். அதனை வியாபாரிகள் அகற்றிய பிறகு ஷான்கி பாக் பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்கள் திரும்பிச் சென்றனர். இதனிடையே ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு தடை விதிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்துவிட்டது. முதலில் உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்றும் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு வரக்கூடாது என்றும் கடிந்து கொண்ட நீதிபதிகள் மனுவை வாபஸ் பெற அறிவுறுத்தினர். சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அது ஒரு அரசியல் கட்சியின் சொந்த விருப்பத்திற்கு அல்ல என்றும் நீதிபதிகள் கூறினர்.